இந்த ஃபிலிம் வந்து 2018 சைன் பண்ணனா, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போய் அதுக்கப்புறம் கோவிட் வந்து அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணி, ஸோ சடனாக ஒரு நாள் பிரபு சார் வந்து இந்த படம் திருப்பி நம்ம ஆரம்பிக்கிறோம் ரிலீஸ் பண்ணணும்னு, ஓகே கடகடன் ஒர்க்லாம் ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அ குவாக்கி ஃபிலிம். எங்கள் டைரக்டர் கமலாக்கலன் சார் அவரே ஒரு குவாக்கியான ஒரு பர்சன் தான். ஸோ அவரோட ஒரு கேரக்டர் தான் அந்த ஃபிலிமே ஆக்சுவலி. ஸோ விச் இஸ் வெரி ஃபன்னி அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம். ஏன்னா எனக்கு யூஸ்வலாக பண்ணுற சாங்ஸ்லேருந்து இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது. தேங்க்யூ கமல்கண்ணன் சார், ஹேட் அ கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் மை ப்ரொடியூசர் பிரபு சார், பிரகாஷ் சார், தங்க பிரபாகரன் சார், நம்ம நான் சொல்ல தேவையில்லை, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட கண்டென்ட், அவங்க சூஸ் பண்ணுற விஷயங்கள், சூஸ் பண்ணுற கேஸ்ட், என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே இதில் ஒரு சென்சிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் பிரபு சரோட விஷன், இதை தாண்டி ஒரு பெரிய விஷன் இருக்குது. ஸோ ஐ எம் கிளாட் டு பி அசோசியேட்டட் வித் யூ பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை டீம், மை லிரிசிஸ்ட் சுப்பு, மோகன் ராஜன் சார், என்டி ராஜ்குமார் சார். ஸோ இந்த ஃபிலிமில் மொத்தம் 5 சாங்ஸ். இப்போது இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி ஃபிலாசாஃபிக்கல் ஃபிலிம் தான் சொல்ல முடியும். ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது இந்த ஃபிலிமில். ஸோ அதை மியூசிக்கில் எமோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு சிபிராஜ் சார், நம்ம முன்னாடியே ஒர்க் பண்ண வேண்டியது இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ அத்துலியா, ஆண்ட்ரியா மை குட் ஃப்ரெண்ட், பின் நோன் ஹர் ஃபார் லைக் 8 இயர்ஸ் ஸோ ஃபார். ஸோ ஐம் கிளாட் தட் ஐம் ஒர்க்கிங் வித் யூ ஆண்ட்ரியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். Thank you so much. And to my musicians, my sound engineers, my entire... Edo karandi... Edo... Karandi omelette. Aama. Kalaki. Adhe da. Keema vada kalaki. Ella rendu mani kaali ila ukandhu... Ngun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 g
had some really good times shooting this movie, and I'm glad that it's finally getting released. So hope you all watch it and enjoy the film, and if I missed anybody, I'm sorry. Thank you. இப்படி எல்லாம் அவங்க அவங்களுக்கு புது புதுசாக கண்டுபிடிச்சதெல்லாம் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த குவக்கி அப்படிங்கிறது இந்த ஸ்கிரிப்டில் இருக்குது, பட் நான் வந்து குவக்கியான ஆள் இல்லை. கொஞ்சம் பேசுகிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இல்லை, ரொம்ப ரிசர்வ்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால் குவக்கித்தனம் இந்த படத்தில், இந்த ஸ்கிரிப்டில் இருந்த குவக்கித்தனம் தான் எனக்கு இந்த படத்தை பண்ணணும்னு தோணுச்சு. நம்மகிட்ட இல்லாததை, நம்ம ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு பார்க்குற ஒரு தன்மை. ஏன்னா மதுபான கடை வந்ததையுமே ஒரு 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 இமேஜ் பில்டு சுற்றி க்ரியேட் ஆகிடுச்சு. அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இருந்தாலும் ஒரு ஒரு க்ரியேட்டராக அதிலிருந்து வெளியே வந்து சில விஷயங்கள் பண்ணுறப்ப தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வகையில் இந்த இந்த ஸ்கிரிப்ட் வந்து அதிலிருந்து கம்ப்ளீட்டாக என்டையராக ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு திரைக்கதையாக இருக்கும். இப்போ மதுபான கடைக்கும் இதுக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்த விஷயமாக நான் பார்த்தது, அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தேட்டருக்கு கொண்டு போய் அப்புறம் டிவிடி ரிலீஸ் பண்ணி இப்படி மொத்த வேலையும் ஒரு ஒரு டைரக்டர் செய்ய தேவையற்ற வேலைகள் எக்கச்சக்கமாக இருந்தது. இங்கே வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட அசோசியேட் ஆகிறப்ப பாதி வேலை செய்ய தேவையற்ற, ஒரு டைரக்டராக என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை தவிர்த்து வேறு வேலை செய்ய முடிய தேவையில்லாததாக போச்சு. அந்த வேலைகள் எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்கன்றதே ஒரு பயங்கர கம்ஃபர்டபுளான விஷயம். நாங்கள் எல்லாம் ஒரு ஊருக்காரங்க, ஒரு மாவட்டத்துக்காரங்கன்றதுனால கூட அந்த இது வந்து கொஞ்சம் செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த படத்தை பற்றி பேச வரணும்னா, நம்ம ஒரு ஒரு வகையாக வந்து த்ரில்லர் வெறி கொண்டு அலையிற சமூகமாக மாறிட்டோம்னு நினைக்கிறேன். சினிமா பார்க்குறதுல கூட நான் யோசித்தேனே, இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை பற்றி நம்ம திரும்ப திரும்ப ஏன் அது மேலே நம்ம அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கிறோன்னா, நம்ம லைஃபே ஒரே பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஒரு 11 மணிக்கு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து டீ சாப்பிட்டு போய் மறுபடியும் ஆக்சஸ் கார்டை சொல்லணும்னா வீட்டுக்கு போகணும்னு சொல்லுது, அது உள்ளே அனுப்ப மாட்டேங்குது. இன்னொரு
ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி பயங்கர ஆக்டிவாக ஒரு பெரிய என்ன சொல்ல பெரிய ஒரு ஒரு காலேஜ் ஃபெஸ்டிவலே சிங்கிள் ஹேண்டடாக நடத்தக்கூடிய ஒருத்தி வந்து ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக பெரிய லெவலாக இருப்பான்னு பார்த்தா ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப்காக லைனில் நின்றுட்டுருக்கிறான். ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு 5000 பேர்த்து வேலையை விட்டு தூக்கிக்கிறாங்க. காலையில் போனால் அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்குது. திடீர்னு லாக்டவுன், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, மாஸ்க் போட்டுக்குங்க, நீங்களாம் ஊருக்கு போங்க, லட்சக்கணக்கான பேரை வந்து கிளப்பிட்றாங்க, அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க. இவ்வளோ த்ரில்லிங் ஆஸ்பெக்டாக வந்து நம்ம லைஃபே இருக்கிறதுனால நம்மளோட படம் அதை விட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறையா தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த த்ரில்லில் வந்து நம்ம எல்லோரும் பெரும்பான்மையான நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்குறவங்களா மாறிட்டோம். ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. ஆனால் அந்த காடை சொருகுனோட பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஹாஸ்பிட்டலில் லைனில் நின்று அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷனோடு இருக்கிறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப அதில் ஒரு பயங்கரமான இமோஷன் இருக்குது. இந்த த்ரில்லிங் தன்மைக்கு இடையில் அந்த இமோஷன் அந்த படத்தில் வந்து பேச முயற்சி பண்ணியிருக்கோம். அது ஒரு கலெக்டிவாக எல்லாரோட உழைப்பும் இதுக்குள்ளே இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இதை இவ்வளோ எலவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறத விட இது எங்கள் எல்லாரோட படம். அந்த எல்லாரோட படத்தோட தொகுத்து உங்களோட பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இது ஓடிடி மூலமாக இன்னும் பர்சனல் மீடியத்தில் இன்னும் ஸ்க்ரீன் ரொம்ப நெருக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஹாட் ஸ்டார் மூலமாக இது அமைஞ்சிருக்கு. அதனால் நான் அதை இன்னும் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் இந்த படத்தில். ஒரு தியேட்டரை விட வீடுகளுக்குள், உங்களோட மொபைல் ஃபோன்களுக்குள், உங்களோட லேப்டாப்புகளுக்குள் இந்த படம் வந்து இன்னும் உங்களை நெருக்கமாக உங்கள்கிட்ட பேசப்போகுது. இதில் ஒரு மேல் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு டயலாகை இனிஷியேட் பண்ணுது இந்த படம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் கடந்து வந்த இல்லை கடக்க போகிற, அது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அந்த மொமெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு. ஒரு டைலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறோம். எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஏன்னா படம் பார்க்காம இதுக்கு மேலே பேசுகிறது இதாக இருக்கும். இந்த மறுபடியும் இது இந்த கூட்டுழைப்பின் மூலம் இந்த படத்தை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வந்து சேர்த்த எல்லோருக்கும் எங்கள் எல்லோர் சார்பாகவும் நன்றிகளும் வணக்கம்.